ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாலா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம், அதில் அரை கிலோ சிக்கனை சேர்த்திக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் தயிர் சேர்த்திக்கணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம், அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பொன்னிற ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. இந்த அளவுக்கு வணக்கினா போதும். இது கூட தக்காளி சேர்த்திக்கணும். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு, இப்போ முந்திரி சேர்த்திக்கலாம். என்கிட்ட உடச்ச முந்திரி தான் இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். முழு முந்திரி போடணும் அப்படின்னா 10 முந்திரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து சேர்த்திக்கலாம். நம்ம சிக்கனை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறனால அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். எல்லா சிக்கனையும் சேர்த்தியாச்சு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது. இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துல, ஆனாலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ இருக்குது. இதிலேயே இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்துடும், அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது அப்படியே நல்லா வேகட்டும். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கையில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம், அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இதை கலந்து விடாமல் இருந்தோன்னா கீழே அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்தது இதில் நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் தக்காளி முந்திரி போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இது 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் சேர்த்திடலாம்.
சிக்கனை சேர்த்திட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கனை சேர்த்து 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். க்ரீம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்மளோட கிரேவி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. க்ரீம் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.